I'm good, I've been beat up, died, I've been beat up, died. Hello friends, welcome to Sindhu's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி காபி கேக். இந்த கேக்கை ஈஸியா எப்படி பண்ணலாம்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம காபி ரெடி பண்ணலாம். இதுக்கு 1/2 கப் சுடு தண்ணி, அதில் 2 ஸ்பூன் காஃபி பவுடர். நான் இன்னைக்கு ப்ரூ எடுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காஃபி தூளை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பதமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பட்டர், நான் இப்போ 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். இதை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்து வச்சு ஆற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இது ஹை பீக் வர வரைக்கும் பீட் பண்ணணும். அதாவது இது மஞ்சள் நேரம் போய் வெள்ளை நேரம் வர வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் 1/2 கப் பால் ஆட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால், சூடாக இருக்கும் போது ஊற்றிடாதீங்க. அடுத்து நான் இப்போ 2 முட்டை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையிலேருந்து மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கறியும் தனியாக பிரிச்சுக்கலாம். இது பண்ண ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஓட்டை போட்டு கொஞ்சம் வெள்ளைக்கரு மட்டும் வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக பண்ணி மஞ்சள் கருவை கீழே எடுத்துக்கோங்க. இப்போ 2வது முட்டையை நான் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா இதுக்கு பதிலாக 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் கரு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக எல்லோ கலரில் மாறும். இப்போ இதை அந்த மாவு பட்டர்லேயே ஆடோடா நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன், அதால் நான் உப்பு ஆட் பண்ணல. ஒருவேளை நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பெஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி வராத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அதை மாதிரி கலக்கிறேன். இது கலக்க ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஆனால் வந்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் கலக்கணும். எந்த மாவு பொருள் இப்போ பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போது இந்த வெள்ளைக்கருவை ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ரொம்ப ஸ்லோவாக ஃபோல்டிங் மெத்தடில் நீங்கள் மாவை பிசைஞ்சு விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ஃபார்வர்ட் பேக்வர்ட் அது மாதிரி நீங்கள் பொறுமையாக நீங்கள் மாவை பிசைஞ்சு விடணும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் கேக் வந்து சாஃப்டாக இல்லாமல் இறுகிடும். பாருங்கள், நான் எவ்வளோ பொறுமையாக சாஃப்டாக கேக்கை வந்து கலந்து விடுறேன்னு. அவ்வளோதான் கலந்தாச்சு. நான் இன்றைக்கி ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா ஓரங்களையும் பட்டுற மாதிரி எல்லா மாவையும் ஊற்றிட்டேன். அடுத்து தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கேக் மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்து சமமாக இருக்கும். நான் இன்றைக்கி என்னோடய ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் ட்ரீயை தூக்கி ஓவன் குள்ள வைக்கலாம். இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸும் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் எடுத்துருக்க பேக்கிங் ட்ரேயோட சைஸும் ஷேப்பும் பொறுத்து உங்கள் பேக்கிங் அவர்ஸ் மாறலாம். எனக்கு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு மொத்தமாக 40 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் நல்லா வந்திருக்கு. இப்போ வெந்திருக்காலையான் செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி உள்ளே விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்திருக்குன்னா உங்கள் கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து ஓரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் கேக் இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. நான் எனக்கு இந்த கேக் மேலே சாக்லேட் சிரப் அண்ட் ஆல்மண்ட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன்.
பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கேக்கை நீங்கள் பிளெயினாகவும் சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமோட ப்ரௌனி கேக் மாதிரி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.